மகாராஜர்கிட்ட புறநிலை தகராறு வச்சுக்காதியா? அவரே பெரிய கவி, இன்னமும் பாடி தொடச்சுக்கிட்டேன் அவரையும் ஏதோ கேட்டாலும் சொல்லிவிட்டேன். அம்மாவாசனைக்கு நிலவு புறப்படுறதாவதியா? அதை நம்பிட்டு அவங்களும் போயிருக்காங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், அவங்க இல்லாத நேரம் பேச ஓடி புறச்சுக்க. தலையை வாங்கிட்டு வரியா? தலை வேண்டாமா? நான் சொன்னதை நிரூபித்து விட்டேன். இப்போது உண்மை தண்டிக்கப் போகிறேன். என்ன தண்டனை தெரியுமா? ஆயுட்காலம் முழுவதும் அறுக்க முடியாத கட்டுகளுடன் நீர் ஒரு கைதியாகி கிடக்க வேண்டும் என் இதய சிறைக்குள்ளே. எவ்வளவு இன்பமான தண்டனை! நண்பா, நான் தான் காளிதாசன். கவிமன்னன் காளிதாசனா? ஆகா, நமது தீஞ்சுவை கவிகளை தினம் தினம் பருகியுள்ளோம். எமது அரண்மனை பாடகி இந்த விலாசவதி அடிக்கடி பாட கேட்டுள்ளோம். உண்மை நேரில் காணும் வாக்கியம் இதுதான் பெற்றோம். வாரும், அரண்மனைக்கு செல்வோம். அமைச்சரை பல்லக்கு தயாராகட்டும். காளிதாசன், காளிதாசன். கலாதேவியின் சமர்ப்புதல்வர்களே, இதோ இருக்கும் காளிதாசன், காளிதேவியின் அருள்பெற்ற கவிபாடம். இவரையும் நம்மோடு சேர்த்துக் கொள்வதால் இப்புலவர் சபையின் மதிப்பே மிக உயர்ந்து விட்டது. இச்சபையிலே காளிதாசன் இடம்பெறுவதால் அவரது காவிய படைப்பு மகோன்னதமாக வளர்ந்தோங்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நமது மன்றத்தின் புதிய உறுப்பினருக்கு நம்மை நாமே அறிமுகப்படுத்திக் கொள்வோமாக. நண்பரே, நான் பூமகள் சிறப்பு காவியம் பாடிய ஓஜகவி. நான் பக்தி பாமாலை இயற்றிய பாணகன். மதுர கவி எழுதும் மயூரகன். நான் வித்தார கதைகள் எழுதும் எகரகன். தண்டி கவி. வேற யாரும் கண்ண பொத்துவான், விவசாய கட்டவன் நான் தான். என்ன மோகனாகி, என்ன சிந்தனை, என்ன பத்தி தானே கவலைப்படாத பொருளோட வந்திருக்கிறேன். பத்தி யார் என்ன நினைக்கிறாங்க? ஆமா, அந்த கவி காளிதாசரை பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த ஆளு ஒரு பெரிய கவியா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல மூளையா. என் குடும்பத்திலே நான் தான் சுமார் தெரியுமா? அதை விட, அம்மாவை சென்று நிலவு புறப்பட செய்தாரே. ஓவியங்கிட்ட வந்து கவியை பத்தி பேசாத, இதெல்லாம் பிரமாதம். அம்மாவாசையும் நிலவையும் சேர்த்து நான் ஒரு படத்துல எழுதியிருக்கேன் தெரியுமா? நீ எழுதுவையா? நீயே ஒரு அம்மாவாசை தானே? அது சரி, நம்ம வீட்டு அம்மாவாசை இருக்குதா? யாரு அம்மாவை தானே சொல்றேன். வேற யார சொல்றவங்க அம்மாவை தான் சொல்றேன். இருக்காங்க, உள்ள இருப்பாங்களா? இருப்பாங்களா? வீட்டை விட்டு போக மாட்டாங்களா? அப்படி என்ன கொள்ள போகுது இங்க? அது சரியா? வந்த விஷயத்த சொல்லு. மோகனாங்கி, உனக்காக பத்தியா நான் ஒரு நவரத்தன மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் அவங்க கொடுத்தது, இது நான் சேர்த்தது. இது முத்து மாலையா? கண்ணும் கோளாரா? கண்ணு கோளாரான்னு சொல்லாத, ஏன்னா இதை வச்சுதான் நான் ஓய்வு எடுக்கிறேன். அப்புறம் என் தொழிலுக்கே கோளாராயிடும். ஆமா, இது உனக்கு எங்க கிடைச்சது? ஒரு இடத்துல குரங்கும் பூலமும் படம் போடச்சாங்க. என் படமும் உங்க அம்மா படமும் போட்டா கொடுத்துட்டாங்க. மோகனாங்கி, நீ எவ்வளவு நல்லா இருக்கிற தெரியுமா? மோகனாங்கி, மோகனாங்கி, இந்த பாரு, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாலையை கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்ப உட்காருது நானு? ஏன் அவசரப்படுற? ஆமா, யவனத்தின் தூதுவர் 1000 பொன் தருவார்னு சொன்னியே, அதை ஏன் கொண்டு வரல? முதல்ல இதை நிறுத்து, நிறுத்து. அது ஏன் கொண்டு வரலன்னா, மோகனாங்கி, மோகனாங்கி, நான் ஒரு படம் எழுதிட்டே இருந்தேன், நடுவுல உன் ஞாபகம் வந்தது. அவர் இடுப்புல சேலை எழுதிட்டேன், அரைஞ்சு வெளியே துரத்திட்டாரு. அதை முதல்ல ஒழுங்கா எழுதி 1000 பொன் வாங்கிட்டு வா, புரிஞ்சுதா? மோகனாங்கி, கொடுத்துட்டே இருக்கிறேன். என்ன கணக்கு திடீர்னு கண்ணு? அம்மா, பொண்ணு கூப்பிட வேண்டிய வார்த்தை நீ கூப்பிடுற. கண்ணு கண்ணு நிட்டு தம்பின்னு கூப்பிட நேரம் சொல்லிருக்கேன். கண்ணு, ஐயோ கண்ணு, ஐயோ கண்ணு. மலையில்
சிரித்து சிரித்து நான் காணும் இடமெங்கும் இருக்கின்றாய். கனவில் தோன்றி சிரித்து சிரித்து நான் காணும் இடமெங்கும் இருக்கின்றாய். கனிய ரசமாய் இனித்து இனித்து என் கைய கிடைக்காமல் மறைகின்றாய். கனிய ரசமாய் இனித்து இனித்து என் கைய கிடைக்காமல் மறைகின்றாய். கைய கிடைக்காமல் மறைகின்றாய். மலரும் சேர்த்து வழங்கிவிட்டதே உன் இனிய குரல். அது உங்களுடைய தன்னமுத கவிதையை பாடியதால் ஏற்பட்ட தனிச்சுவை. என் கவிதை? என் கவிதையை எத்தனையோ பேர் பாட கேட்டிருக்கிறேன், ஆனால் இவ்வளவு மதுரமான குரலை இதுவரை நான் கேட்டதே இல்லை. இல்லை இல்லை, இதே குரலை நான் முன்பே கேட்டிருக்கிறேன், ஆனால் எங்கே, எப்போது, எந்த உலகத்தில் என்பதுதான் புரியவில்லை. இதே ஒளிமுகத்தை நானும் முன்பே பார்த்திருக்கிறேன், ஆனால் எந்த யுகத்தில் எந்த ஜென்மத்தில் என்பதுதான் நினைவுக்கு வரவில்லை. அன்று பொங்கியே பூத்த முழுநிலா என்று என் முகத்தை வர்ணித்தீர்களே, இன்று நான் நெருங்கி வந்ததும் ஏன் தங்கள் முகத்தை வெறுப்பாக திருப்புகிறீர்கள்? இல்லை இல்லை, நான் வெறுப்பாக திரும்பவில்லை. முழு நிலா என்னை நெருங்கி வருகிறதே, என் நிழல் பின்னால் விழுகிறதா என்று பார்த்தேன். தங்கள் பேச்செல்லாமே கவிதை. கவிதை கவிதை, மனோநிலையும் சூழ்நிலையும் உண்டாக்கும் உற்சாகத்திலிருந்து ஊற்றெடுப்பதுதானே கவிதை. உன் இன்னமுத குரல் தரும் எழுச்சி மட்டும் துணையிருந்தால் இரவும் பகலும் சதா கவிதை மழை பொழிந்து கொண்டே இருப்பேன். தங்கள் இன்பரச கவிதைகளை பாடும் உரிமை மட்டும் எனக்கே இருந்தால் என் இறுதி மூச்சு உள்ளடவும் பாடிக்கொண்டே இருப்பேன்.